வெல்கம் பேக் வியூவர்ஸ். மாசான சம்பவம் செய்யும் லியோ இசை வெளியீட்டு விழா, இதை பத்தி இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்திய சினிமாவை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் லியோ திரைப்படம் பல சாதனைகளை செய்யும் என அனைவராலும் எதிர்பார்க்கப்படுகின்றது. எனவேதான் லியோ மீது கொண்ட அதீத நம்பிக்கையின் காரணமாக விஜய் தன் அடுத்த படத்தின் அறிவிப்பை லியோ வெளியாவதற்கு முன்பே அறிவித்து விட்டார். படத்தின் வெளியீட்டிற்கு முன்பே லியோ தயாரிப்பாளருக்கு பல கோடி லாபத்தை ஈட்டியுள்ளது. டிஜிட்டல் ரைட்ஸ், சேட்டலைட் ரைட்ஸ், வெளிநாட்டு உரிமம் என இப்படம் வெளியீட்டிற்கு முன்பே 400 கோடி வரை சம்பாதித்துள்ளது. இந்நிலையில் இப்படத்தின் வெளிநாட்டு உரிமையை மிகப்பெரிய தொகை கொடுத்து முன்னணி நிறுவனம் ஒன்று வாங்கியுள்ளது. சமீபத்தில் ஒரு பேட்டியில் பங்கேற்ற லியோ படத்தின் தயாரிப்பாளர் லலித் குமார் லியோ படத்தை பற்றியும் விஜயை பற்றியும் பல விஷயங்களை பேசியுள்ளார். மேலும் அவர் லியோ படத்தின் இசை வெளியீட்டு விழா எப்போது நடைபெறும் எனவும் பேசியுள்ளார். அதன்படி இன்னும் 2 வாரங்களில் லியோ படத்தின் இசை வெளியீட்டு விழா எப்போது மற்றும் எங்கு நடக்கும் என்பது பற்றியும் தகவலை வெளியிடுவோம் என கூறியுள்ளார் லலித் குமார். இந்நிலையில் லியோ படத்தின் இசை வெளியீட்டு விழா கோவையில் அக்டோபர் முதல் வாரம் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மேலும் அந்த விழாவில் விஜயின் பேச்சை கேட்க ஒட்டுமொத்த தமிழ்நாடும் ஆவலாக காத்துக் கொண்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது.